அதுவும் அப்பொழுது அவர் 31/5/2023 எழுதும்போது இந்த மாதிரி அமலாக்கத்துறையெல்லாம் அப்போ ஒன்றும் போய் பெருசாக கூட பண்ணலை. அப்பொழுதே இவரை பதவியிலே இருந்து நீக்க சொல்லி எழுதுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன பேக்ரவுண்ட், அவர் ஒரு பிஜேபி போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ உண்மையிலேயே இந்த ஆளுநர் அவர்கள் வழக்குகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை ஆளுநர் ஒத்துக்கொண்டிருந்தால் இவர் பிஜேபிக்கு முதல்ல எழுதிட்டோம். இந்த 78 பேரில் 33 அமைச்சர்கள் அவங்க மீத வழக்கு இருக்கு, அவங்கள எடுங்கன்னு சொல்லி ஆளுநர் எழுதியிருந்தார்னா அதில் அர்த்தம் இருக்கு. ஆனா இங்க ஒரு அமைச்சர், அதுவும் அப்பொழுது அவர் 31/5/2023 எழுதும்போது இந்த மாதிரி அமலாக்கத்துறையெல்லாம் அப்போ ஒன்றும் போய் பெருசாக கூட பண்ணலை. அவங்க வந்து அனுப்பியிருந்த அந்த கேஸ் தான் இருந்தது, சுப்ரீம் கோர்ட்லேருந்து கேஸ் நடவடிக்கைன்னு சொல்லியிருந்த ஒரு சூழ்நிலையில் அப்பொழுதே இவரை பதவியிலே இருந்து நீக்க சொல்லி எழுதுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன பேக்ரவுண்ட், அவர் ஒரு பிஜேபி போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்களும் இந்த காரணங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி 1/6/2023 பதில் கடிதம் எழுதிவிட்டார். இதற்கு போக இன்று மதியம் நீங்கள்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையெல்லாம் வந்திருப்பீங்க, தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நலமின்றி மருத்துவமனையிலே ஆபரேஷன் செய்கிற அளவிற்கு அவருக்கு இருக்கிற காரணத்தினால் அவரிடம் இருந்த பொறுப்புகளை, அந்த குறிப்பாக அவரிடம் 2 முக்கிய பொறுப்புகள் இருக்கின்றன, ஒன்று மின்சாரத்துறை, அந்த மின்சாரத்துறை அதை நம்முடைய தங்கம் தென்னரசு அவர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், அதுபோல நம் மற்றொரு துறை, அந்த மற்றொரு துறையான அந்த மதுவிலக்கு ஆயத்துறையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் நாங்கள் இதை கொடுக்கிறோம், இதை ஒப்படைக்கிறோம், கூடுதலாக கொடுக்கிறோம் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு எழுதியிருந்தார். அமைச்சர்களை நியமிக்கிற அதிகாரம்தான் அதிகாரம், அது கூட நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சர் சொல்லுவவர்களை தான் அவருக்கு ஆளுநர் நியமிப்பார், அதுதான் அவருடைய வேலை. இந்த போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் அதை வந்து அவரை கேட்டுட்டு தான் துறைகளை மாற்ற வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி மாற்றியிருக்கிறோங்கிறத நாம் அவருக்கு தெரிவிக்கணும், தெரிவித்தோம். இந்த மாதிரி தெரிவித்தார் மத்தியானம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு கடிதத்தின் மூலமாக இந்த 2 துறைகளையும், உடல்நிலை குன்றியிருக்கிற செந்தில் பாலாஜி அவருடைய பொறுப்பில் இருந்த இந்த 2 துறைகளையும் இந்த 2 அமைச்சர்களுக்கும் நாங்கள் மாற்றி கொடுக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார். உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் தெரிந்திருந்த ஒரு ஆளுநராக இருந்திருந்தால் இதற்கு உடனடியாக ஒத்துழைப்பு, இதற்கு அனுமதி அளித்திருக்க வேண்டும். அவர் என்ன பண்ணுறார், மறுபடியும் நீ சாயங்காலம் ஒரு கடிதம் எழுதி முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த காரணங்கள் எல்லாம், அதில் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார், உடல்நலம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் இந்த துறையை இவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார்கள். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற காரணம் மிஸ்லீடிங் அண்ட் இன்கரெக்ட் என்று அவர் சொல்லுகிறார். அந்த அவர் எழுதியிருக்க கடிதத்தில், முதலமைச்சர் எழுதியிருக்க கடிதத்தில் நீங்கள் உங்கள் கடிதத்திலே சொல்லியிருக்கிற காரணங்கள் மிஸ்லீடிங் அண்ட் இன்கரெக்ட், ஆளுநர் ரிப்ளையில் அவர் இன்னைக்கு எழுதின கடிதத்தில் அவர் மிஸ்லீடிங் அண்ட் இன்கரெக்ட் என்று எழுதுகிறார். அந்த மிஸ்லீடிங் அண்ட் இன்கரெக்ட் என்று எழுதுவது எந்த அளவிற்கு தவறானது என்பது உங்களுக்கு தெரியாதது, தெரியாதது அல்ல. ஆகவே அதற்கு மறுபடியும் இன்று உடனடியாக இன்னைக்கு அவர் அனுப்பிச்சு இப்போ தான் 5-6 மணிக்கு வந்தது, வந்து இப்போ 1/2 மணி நேரத்தில் அமர்ந்து அதிகாரிகளை எல்லாம் அழைத்து வைத்து பேசி அந்த விதிகளின்படியே, அந்த விதிகளின்படியே இந்த பிஸ்னஸ் ஆக்ட் சொல்லப்படுகிற அந்த விதிகளின்படியே கூட முதலமைச்சர் அவர்களுக்கு அவர் எழுதி அனுப்புவது இல்லைன்னாக்கா அவரே கூட அதிகாரம் பண்ணி அவர்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கலாம் என்றெல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் கூட முதலமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டி அவர்களுக்கு எழுதியிருக்கிறார்கள், நீங்கள் இந்த மாதிரி இந்த கடிதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த காரணத்திற்காக நான் இவர்களை நீக்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மறுபடியும் வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறோம். அவர் ஒரு பிஜேபியினுடைய ஏஜென்ட்டாக இந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருப்பது இந்த கடிதங்களின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஆகவே தான் நாங்கள் இதையெல்லாம் அந்த பதில் கடிதம் வரவில்லை என்றெல்லாம் கூட சில பேர் சில இடங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவ்வப்பொழுது எந்த நேரத்திலே எந்த கடிதம் வந்தாலும் அதற்கு பதில் கொடுப்பதற்கும் அதே போல் தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்படுகின்ற ஒரு முதலமைச்சராகத்தான் தம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஆனால் இந்த ஆளுநர் தான் தேவையில்லாமல் முதலமைச்சருடைய அதிகாரங்கள் எல்லாம் இந்த தமிழக அரசினுடைய அதிகாரங்களிலெல்லாம் தலையிட்டு ஒரு பிஜேபியினுடைய ஏஜென்ட்டை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.